வெல்கம் பேக் டு லக்ஷிகா கணேஷ் கிச்சன். ஹாப்பி நியூ இயருங்க. ரொம்ப நாளாக நான் ப்ளாக் போடவே இல்லை. இனிமேட்டுக்கு நான் கொஞ்சம் ரெகுலராக போடலான்ட்ருக்கேன். சில டிஸப்பாயின்ட்மெண்ட்ஸால் நான் நிறைய போடாமல் விட்டுட்டேன். இந்த வருஷம் 2024லேருந்து நான் கொஞ்சம் ப்ளாக் போடலான்ட்ருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் உங்களுக்கு கார்டன் அப்டேட் தான் காட்டப்போகிறேன். கார்டன்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நம்ம ஆள் வச்சு ஃபுல்லாக க்ளீன் பண்ணிட்டோம். இந்த சைடு வந்து நிறைய செடி வச்சுருந்தேன், பட் மழையில் எதுவுமே வரலை. இந்த ஒரே ஒரு கத்திரிக்காய் கண்டு மட்டும்தான் நமக்கு இப்போ வந்திருக்கு. அதுவும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக பூச்சாக இருக்குது. பட் வந்து இந்த பூ, ஒரு பூ வந்து நம்ம வீட்டில் நிறைய பூக்குது, அது பெருக்கவே முடியல. அதுக்காகவே இந்த ஏரியா ஃபுல்லாக நான் க்ளீன் பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. வாங்க காட்டுறேன். அந்த பூ ஃபுல்லாக இப்போ தான் பறிச்சிட்டேன். இப்போ பாருங்கள், இந்த பூ தான் பறிச்ச பூ ஃபுல்லாக உள்ளே இருக்குது. வாங்க உங்களுக்கு நான் காட்டுறேன். மற்றபடி கார்டன் ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. கார்டனை ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு நான் உங்களுக்கு பூவெல்லாம் காட்டுறேன். இந்த தென்னை மரத்தை, சாரி, இந்த மாமரத்துக்கெல்லாம் எரு வச்சு இந்த மாரி நல்லா பாத்தி கட்டி விட்டுட்டேங்க. கார்டன் வியூ ஒரு போயிட்டு நம்ம அதுக்கு அடுத்தது எவ்வளோ நம்ம வீட்டில் பூ பூக்குதுன்னு காமிக்கிறேன் உங்களுக்கு. வாங்க. ரொம்ப நாளாச்சு கார்டன் அப்டேட்டு, வீடெல்லாம் நம்ம உங்களுக்கு காமிச்சு. பாருங்கள், ஃபுல்லாகவே க்ளீன் பண்ணிட்டோம். இதை பாருங்கள், நம்ம போட்ட கரும்பு வந்திருக்கு. அதாவது அப்புறம் பலாப்பழமும் பார்த்திங்கன்னா இந்த ட்ரிப் நிறையா காய்ச்சிருக்கானா, இது சீசனானே தெரியல. இந்த மரத்தில் இது வரைக்கும் காய்ச்சதே கிடையாது, நிறைய காய்ச்சிருக்குது. அப்புறம் இந்த வாழை மரத்தில் கொலை தள்ளியிருக்கு. வாங்க, இதை க்ளீன் பண்ண வேணான்னு சொல்லிட்டேன். ஏன்னு கேட்டிங்கன்னா இது ஃபுல்லாக துளசி, இதோட விதப்பட்டு இந்த துளசி ஃபுல்லாக இங்கே இருக்குது. அப்புறம் கற்பூரவள்ளி, இதுக்கெல்லாம் நான் எந்த ஒரு எருவுமே போட்டது கிடையாதுங்க. இந்த பலாமரம் தான் பார்த்தீங்கன்னா ஒரு பிஞ்சு விட்ருக்கு, இப்போ ரெண்டு பிஞ்சு விட்ருக்கு. இதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுதான் நான் முதல்ல காமிப்பேன். இப்போ அதுதான் இப்போ விட்ருக்குது, வேறு ஒன்று ஒன்று. இப்போ பாருங்கள், இந்த வாழை மரம், இங்கே ஒரு இது கொலை தள்ளியிருக்கு. அப்புறம் வீட்டுக்கு தேவையான சுண்டைக்காய் செடியும் இங்கே இருக்குது. இந்த கொய்யா மரமும் ரொம்ப நல்லா காய்க்கும். இப்போ தான் வந்து காய் விட ஆரம்பிச்சிருக்கு. இது காய் விட்டு காய்க்கக்குள்ளே கரெக்டாக ஒரு நாளைக்கு 5 கிலோ நான் இதில் பறிச்சிருக்கேங்க. அந்தளவுக்கு இது நல்லா சூப்பரான கொய்யா. என்கிட்ட 4 வெரைட்டி கொய்யா இருக்குது. சிகப்பு கொய்யா, வெள்ளை கொய்யா, குண்டு கொய்யா, சின்ன சைஸில் இது காய்கிறது. இது ஃபுல்லாக கனகாமரம். பொங்கலுக்கு நாங்கள் விறகடுப்பில் தான் பானை பொங்கல் வைப்போம். இந்த மாதிரி விறகுலாம் இப்போ ரெடி பண்ணி வச்சிட்டோம். ஃபுல்லாக கார்டன் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். வாங்க காட்டேன். சப்போட்டாவில் வந்து சப்போட்டா காய்ச்சி அதுவே நிறைய எல்லாத்தையுமே அணில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடுச்சு. எல்லா சப்போட்டாவையும் நான் விட்டுட்டேன், நான் எடுக்கவே இல்லை. அதுக்கப்புறம் தென்னை மரத்துக்கெல்லாம் வெறும் நாட்டு எரு ஆட்டாம்புழுக்கை தான் வந்து எல்லா தென்னம்புள்ளைக்கும் வச்சு தண்ணி ஊற்றிருக்கோம். அது வந்து லெமன். மீதி பாதி கொள்ளைக்கு வந்து ஆள் வச்சு செய்ய முடியல, அதெல்லாம் நாங்கள் வந்து களைக்கொல்லி அடிச்சிட்டோம். அது ஒன்றும் 1 வீக்கில் வந்து ஃபுல்லாக கருகி போயிடும். அந்த கடைசியில் உள்ள மாமரமும் நல்லா பூத்துருக்கு. இந்த மாமரமும் இன்னும் பூக்க ஆரம்பிக்கல. இப்போ இதுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு உரக்கடையில் வந்து ஃப்ரீ சாம்பிளாக ஒரு பல்ப், ஒரு என்னமோ ஒரு பூஸ்டர் மாதிரி கொடுக்குறாங்க. பிளட்டு, அந்த கம்பெனி பேர் பிளட்டு, பூஸ்டர் மாதிரி கொடுக்குறாங்க. அதை வாங்கி நாங்கள் ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். அது என்னென்னா ஃபுல்லாக பயோ ஆர்கானிக் தான். அதை ஸ்ப்ரே பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப்பு எப்படி பூக்குது, பூக்கிறதுக்கு காய்க்கிறதுக்கு எல்லாத்துக்கும் போடலான்ட்ருக்காங்க. எப்படி காய்க்குது நம்ம பார்க்கலாம். இதுதான் என்னோடய கொல்லை, ஃபுல்லாக க்ளீன் பண்ணியாச்சு. இதை வந்து நம்ப மாட்டீங்க, ஒரு லேடி தான் இவ்வளோத்தையும் க்ளீன் பண்ணாங்க. சரி, வாங்க நம்ம அப்படியே போய் பூ கட்டுறதை பார்த்துடலாம்.
பாருங்கள் பூ. ஆல்ரெடி நான் காலைல பறிச்சிட்டேன் இந்த பூ ஃபுல்லாக. இது கட்டுறது தான் ரொம்ப கஷ்டம். இது ரெண்டு நாள் பூவானா, காலையில் பறித்த பூ இதை கட்டிட்டேன், இது ரெண்டு நாளாக சேர்த்த பூ, எனக்கு டைமே இல்லை கட்டுறதுக்கு. இங்கே பாருங்கள் இது வாசனை இல்லாமல் வருதுல்ல, அந்த மாதிரி உள்ள இது. இந்த பூ வந்து நீங்கள் இந்த செடி நீங்கள் வாங்கி வச்சிங்கன்னா ஃபுல்லாக பூத்துக்கிட்டே இருக்குங்க. சீசன் அப்படிலாம் கிடையாது, எப்போவுமே பூத்துக்கிட்டே தாங்க இருக்கும். ஓகேங்க, இந்த வளாக் உங்களுக்கு பிடிச்சிதுன்னா என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இனிமேட்டுக்கு உங்களுக்கு நிறைய அப்டேட்ஸ் போட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கேன், அப்டேட்ஸ்லாம் நிறையா வரும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். பாருங்கள், எனக்கு தயவுசெய்து ஆதரவு கொடுங்க, சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ்.